Hello friends, welcome back to Civil Tamil Technical. In this video, we will see how we design wardrobe design and interior design. We will design our house, bedroom, study room, and this is the wardrobe design. So, the wardrobe standard sizes number we will see how we design. Subscribe to the channel, subscribe to the bell button, click on the bell. So, if you look at this, I have a master bedroom wardrobe. இதில நமக்கு செக்ஷன் எலிவேஷன் ரெண்டு மென்ஷன் பண்ணிருக்கேன். இதில ரெண்டுல பாத்தீங்க அப்படினா செக்ஷன் வந்து நமக்கு அந்த டோர் ஓபன் பண்ணும்போது உள்ள இருக்க கூடிய ராக் இருக்கு பாத்தீங்களா? அதல அந்த நமக்கு செக்ஷன் வியூல வரும். எலிவேஷன் அப்படிங்கும்போது டோர் க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது நமக்கு என்ன வியூ இருக்கோ அதுதான் நம்ம எலிவேஷன் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில ஜெனரலா பாத்தீங்க அப்படினா வார்ட்ரோப் வந்து நம்ம ஒண்ணா வார்ட்ரோப் மட்டும் போடுவோம் இல்ல அப்படினா மேல லாஃப்ட் சேர்த்து போடுவோம். இப்ப பெட்ரூம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லாஃப்ட்ன்றது Okay, அப்போ நமக்கு வார்ட்ரோபோட சைஸ் தனியா வரும் லாஃப்ட்டோட சைஸ் தனியா வரும் வார்ட்ரோப் னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுல வந்து நம்ம டபுள் டோர் சிங்கிள் டோர் ரெண்டுமே போடுவோம் ஓகேங்களா அப்போ டபுள் டோர் னு போட்டோம் அப்படினா அந்த டபுள் டோருக்கு ஒரு டோரோட வித் பாத்தீங்க அப்படினா நமக்கு 1 அடி இருக்கலாம் ஓகேங்களா 1 அதாவது 1.5 அடில இருந்து 1 அடி வரைக்கும் இருக்கும் அதுவே டபுள் டோர் அப்படிங்கும்போது அந்த டபுள் டோரோட சேர்த்து நமக்கு 3 அடி வரும் Okay, now you can see the dressing table. If you have a single unit, you can see the dressing table. Oda single unit namlukku, 1 ready. Varu. Okay, now you can see the double door wardrobe. Abdina, 3 ready. If you have a double door plus single door, you can see the wardrobe oda total width. Abdina, 4 ready. Varu. Okay, now you can see the height. If you have a wardrobe, you can see the door oda height. Ennavo, அந்த ஹைட்ல நமக்கு அந்த வார்ட்ரோபோட ஹைட் வரும் ஓகேங்களா டோரோட ஹைட் வந்து நம்ம விண்டோவோட ஹைட் டோரோட ஹைட் எல்லாமே எந்த லெவல்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா 7 அடி லெவல்ல இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த 7 அடி ஹைட்ல தான் வார்ட்ரோப் நமக்கு மேக்ஸिमम இருக்கும் ஓகேங்களா அடுத்து மேல லாஃப்ட்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படினா நமக்கு ஹைட் வந்து நமக்கு 30 இன்சஸ் இருக்கும் அதாவது நமக்கு அந்த ஹைட் பாத்தீங்க அப்படினா 30 இன்சஸ் இருக்கும் width பாத்தீங்க அப்படினா அந்த total loft அப்படியே வரும் ஓகேங்களா அதாவது door இருக்கு அப்படினா doorோட சேர்த்து மேல அப்படியே அந்த room size-க்கு நம்ம loft போடுவோம் அப்ப அந்த width full-ஆமே உங்களுக்கு அந்த room size full-ஆமே வந்துரும் அதுல நம்ம single door double door இந்த மாதிரி split பண்ணிப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது எடுத்துக்கிட்டீங்க அப்படினா கீழ இருக்குறது நமக்கு அந்த wardrobe மட்டும் வரும் அதல வந்து single door first அதாவது SD னு போட்டுருக்கேன் பாத்தீங்களா அது வந்து single door DD னு போட்டுருக்கிறது double door அந்த double door-ல ஒரு mirror work பண்ணிருக்கோம் ஓகேங்களா அடுத்து மேல பாத்தீங்க அப்படினா லாஃப்ட் அதுல சிங்கிள் டோர் டபுள் டோர் டபுள் டோர் டபுள் டோர் ஓகேங்களா இதுல டபுள் டோர் னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ரெண்டு டபுள் டோரோட வித் பாத்தீங்கன்னா 5 ft 9 இன்ச் வந்திருக்கு ஓகேங்களா இதுளுடைய ஹைட் பாத்தீங்க அப்படினா 2 அடி கொடுத்திருக்கேன் 2 அடி அப்படிங்கும்போது நமக்கு 30 இன்சஸ் ஓகேங்களா இது வந்து நீங்க 2 அடில இருந்து கூட போடலாம் ஓகேங்களா லாஃப்ட் வந்து நமக்கு வந்து 2 அடில இருந்து 2 அடி வரைக்கும் போடலாம் ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படினா இங்க உள்ளுக்குள்ள இல்ல அப்படினா வெளியில டிராயர் போடுறோம் பாத்தீங்களா அந்த டிராயர் வந்து நமக்கு முக்கால் அடியில இருந்து 1 அடி வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா டிரா மட்டும் நம்ம போடுறது வந்து 1 சாரி முக்கால் அடியில இருந்து 1 அடி வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஹேங்கிங் இது கொடுப்பாங்க அதாவது வார்ட்ரோப்னு எடுத்துக்கிட்டீங்களாலே உள்ள வந்து சாரியோ இல்ல ஷர்ட்டோ இந்த மாதிரி ஹேங் பண்றதுக்கான ஸ்பேஸ் கொடுத்திருப்பாங்க அந்த டாட் லைன்ல கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா அதுதான் நமக்கு உள்ள இருக்க கூடிய அந்த ஹேங் பண்ண கூடிய ராட் ஓகேங்களா சோ அந்த ராட் வந்து நமக்கு அந்த ஷர்ட் இல்ல சாரி நம்ம ஹேங் பண்றோம் அப்படினா அந்த ஹைட் நம்ம அந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படினா 3 அடி இருக்கணும் ஓகேங்களா அது வந்து நமக்கு 3 அடி கொடுத்துருவாங்க மீதி எல்லாமே நம்ம ஜஸ்ட் நம்ம பார்ட் பார்ட்டா பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா எவ்வளவு பார்ட்டிஷன் வேணுமோ அந்த பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம் டிராயர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து முக்கால்ல இருந்து 1 அடி இருக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் நமக்கு வார்ட்ரோபோட நமக்கு சைசஸ் ஓகேங்களா ஹைட் வித் அதுக்கு அப்புறம் நமக்கு லாஃப்ட்டோட ஹைட் வித் என்ன ஓகேவா அதுக்கு அப்புறம் உள்ள நீங்க பார்ட்டிஷன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த இடத்துல நம்ம உள்ள பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இது எல்லாமே நமக்கு அட்லீஸ்ட் 1 அடி இருந்து 1.5 அடி வரைக்கும் வச்சு இருக்கணும் மினிமம் ஓகேங்களா ரொம்ப மினிமமா போட்ற கூடாது இப்போ டிராயர் வந்து 9 இன்ச் போடுறோம் அப்படினா அதே 9 இன்ச்சுக்கே நம்ம வந்து அந்த பார்ட்டிஷனும் போட கூடாது ஓகேங்களா அதனால அது வந்து ஒரு 1 அடி இருக்க மாதிரி போடிங்க அப்படினா தான் நீங்க Dress வைக்கிறதாகட்டும் இல்ல ஏதாவது திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலோ உள்ள வந்து கரெக்ட்டா ஸ்பேஸ் உங்களுக்கு கரெகட்டான ஸ்பேஸ் கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு வார்ட்ரோபோட மாஸ்டர் பெட்ரூமோட செக்ஷன் எலிவேஷன் இது நமக்கு கொஞ்சம்
அதிகமான அதாவது எப்படி சொல்றது அதிகமும் இல்லாம மீடியமா இருக்க ஒரு வார்ட்ரோப் இது. ஓகேங்களா, மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 அடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வார்ட்ரோப் வித்து வரும். ஓகேங்களா, 10 அடி மீன்ஸ் டோட்டல் வித்து. இந்த இடத்துல 4 feet 11 inch இருக்கு பாத்தீங்களா, இது வந்து டோட்டல் இது 10 feet வரைக்கும் வார்ட்ரோப் போடுவாங்க. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப மாஸ்டர் பெட்ரூம் வந்து சைஸ் அதிகமான சைஸா இருக்கு, 16x16 இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அந்த சைஸ்ல உங்களுக்கு வார்ட்ரோப் வரும். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம ஆட்டோ கேட்ல 2D போட்ட ஒரு வார்ட்ரோப் டிசைன். ஓகேங்களா, இதுவே நம்ம 3DS மேக்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணி ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 2D ஃபார்மேட்டில் வார்ட்ரோப் டிசைன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.